Hi friends, welcome back to Akash channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறது என்னன்னா ஒரு வேஸ்ட் வால் கிளாக் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்ட்ட வால் கிளாக் இல்லைன்னா அதாவது கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கோங்க, இல்லாட்டி போட்டோ ஃப்ரேம்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இது ஒரு ஷோ பீஸாவும் வச்சுக்கலாம், இல்லை வால் ஹேங்கிங்காகவும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா இந்த கிளாக்ல நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு சூப்பரா காஞ்சிருச்சு. இதுல ஒரு லேடி இமேஜ் வரைஞ்சிருக்கேன், கூகுள்ல சர்ச் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். நீங்க கூகுளே சர்ச் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நான் அது போல ட்ரேஸ் அவுட் பண்ணி வரைஞ்சு அதுல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் அது ஹிப் வரைக்கும் இருந்ததுனால அழகா இல்ல, பெருசா வரணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாயில் பேப்பர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி ஹார்ட் க்ளூ கன்னும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிருந்துச்சு. ஃபாயில் பேப்பர் கண்டிப்பாக கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் தெரியுது. ஸோ அதை நான் வந்துட்டு என்னன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இது போல் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் ஷோ பீஸ் தான். இதை நீங்கள் கிஃப்டாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லலாம் காஞ்சிச்சு. இது போல் பட்டர்ஃப்ளை என்ட் இருக்கு. இந்த இது வந்துட்டு நான் கிராஃப்ட் ஷீட்டில் தான் செஞ்சுருக்கேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலர், மேலே பிங்க் கலருன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கலர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை போல் மேலே கீழே வந்துட்டு ப்ளூ கலர், மேலே வந்துட்டு பிங்க் கலர், அது மாதிரி போட்டு எல்லாத்தையுமே ஒட்டிக்கிறேன். நான் வந்துட்டு அங்கே பக்கத்துலலாம் ஒட்டிட்டு அப்புறம் அந்த லேடியோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட் கிட்டையும் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஊதுற பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே அப்படியே அழகாக ரசித்து ஊதுற மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லேடி ஹேண்டில் ஒட்டாமல் மற்ற இடத்துல ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கேன். இப்போ லேடி ஹேண்ட்லேயே நான் ஒன்று ஒட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. இதா இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் எடுத்து அவள் லேண்ட் அந்த லேடி வந்துட்டு லேண்டில் நிற்கிற மாதிரி ஒரு லேண்டில் நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டார்க் க்ரீன், அந்த க்ரீன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீனாக இருக்கும். அந்த க்ரீன் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு பாதி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களோட வீடியோ கிளிப் பண்ண மறந்துட்டேன். மேலே வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஆரஞ்சு கலர் போல் கொடுக்குறேன். அது போல் நீங்களும் கொடுத்துருங்க, ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. இது போல் நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இப்போ நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய சன் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அதுக்காக நான் வந்துட்டு ஒரு பெரிய சர்க்கிள் போல் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிராஃப்ட்டு. ஆரஞ்சுலலாம் டார்க்காக திக்காக வந்துருந்துச்சு. அப்புறம் எல்லோ கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணும்போது எல்லோ லெமன் எல்லோ மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லோ இருந்துச்சு, அதை நான் காமிக்கிறேன். இது போல் நான் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி பெருசாக வரைஞ்சிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் போல் வரைஞ்சிட்டு இந்த லெமன் எல்லோ தான் நான் பெயிண்ட் பண்ணேன். பட் வேறு மாதிரியான ஒரு கலர் கொடுத்துச்சு. பட் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ இதோடையே விட்டுற முடியாது இல்லையா. இப்போ நான் இதில் வந்துட்டு என்னென்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பரில் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ப்ளூ கலர் போல் பெயிண்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபாயில் பேப்பர் ஆல்ரெடி ஷைனிங்காக இருக்கும், ஸோ அதனால் அப்படியே விடலான்னு இருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு டார்க் ப்ளூ போல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அது மேலே கோல்டன் கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் இந்த ஃபாயில் பேப்பருக்கு நான் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருந்துச்சு.
இப்போல லைட்டா டச் அப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபாயில் பேப்பர்ல. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லா டச் அப் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷைனி தெரியுதா இல்லையான்னு தெரில, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரில் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.